ஹை கைஸ் வெல்கம் சுபி திராக்ஸ் உங்கள் பிரிஞ்சு அன்பு வணக்கம். நேற்று ஜனவரி 11 ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் வந்து ஒரு நடந்து முடிஞ்சிருச்சு. நம்மளால வந்து சீக்கிரம் வந்து வீடியோ முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக என்னென்ன பேசியிருக்காங்க. முக்கியமாக விவோக்கு பதிலாக டாட்டா வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்ன எஸ்டிமேஷன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன, நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. நம்ம சேனலில் ரெகுலராக கிரிக்கெட் அப்டேட்ஸ் அண்ட் ஐபிஎல் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு நம்ப தேவை. இப்போ நண்பா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், விவோக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸ்பான்சரா டாடா மோட்டார்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளியராக பார்த்துருவோம். அதாவது 2018 2022 வரையும் 5 வருஷம் டைட்டில் ஸ்பான்சர் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவோ தான் எடுத்தாங்க. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் இயர், அதாவது ஒரு வருஷத்துக்கு 440 கோடி, மொத்தம் 5 வருஷத்துக்கு 2200 கோடி இப்படின்ற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ வந்து எடுத்தாங்க. 2020 மட்டும் இந்தியா சைனா பார்டர் ஒரு ஃபைட்னால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க டைட்டில் ஸ்பான்சராக 222 கோடிக்கு. அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா விவோக்கு 2021 ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் அவங்க ஸ்பான்சர் இல்லாதனால ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா விவோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து புல்டவுட், அதாவது நாங்கள் வந்து வெளியே போகிறோம், அதாவது ஸ்பான்சர்ஷிப் வேறு யாருக்காக தாங்க அப்படின்ற மாதிரி சமயத்தில் டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 335 க
பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்களா, 2 வருஷத்துக்கு சேர்த்து 670 கோடி. இது வந்து பாத்தீங்கன்னா விவோவை விட 25% கம்மி. ஒரு வருஷத்துக்கு அதாவது 105 கோடி வந்து பாத்தீங்கன்னா விவோவை விட டாடா மோட்டார்ஸ் வந்து கம்மியா வாங்கியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் டாடா மோட்டார்ஸ் வந்து 105 கோடி கம்மியா வாங்கியிருந்தாலும் பிசிசிஐக்கு ப்ராஃபிட் தானன்பா. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க கேட்கலாம் எப்படி இப்போ பிசிசிஐக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியரா பாருங்க. இதுவும் சோர்ஸ்ல இருந்து வந்துட்டு தான். அதாவது பாத்தீங்கன்னா விவோ வந்து அவங்க போகாம விவோவே இருந்தாங்கன்னா இந்த 2022 ஐபிஎல் சீசன்ல வந்து 440 கோடிக்கு பதிலாக 483 கோடி வந்து பே பண்ணிருக்கணும். அதே மாதிரி 2023 வந்து பாத்தீங்கன்னா 513 கோடி வந்து பே பண்ணிருக்கணும். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா 10 டீம்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் மேட்சஸ் வேற அதிகம்ன்றனால எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இப்போ வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அவங்க 996 கோடி வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணிருக்கணும். இப்போ வந்து அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா நாங்க போறோம் அப்படின்ட்டாங்க. இப்ப டாடா மோட்டார்ஸ் வந்திருக்காங்க, அவங்க 2 வருஷத்துக்கு 670 கோடி வந்து பாத்தீங்கன்னா பே பண்றாங்க. இப்ப பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 996 கோடி இருக்கு பாத்தீங்களா, அதுல 670 கோடியை கழிச்சு மிச்சத்தை வந்து பாத்தீங்கன்னா விவோ தாங்க கட்டணும், விவோ தான் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபீன்னு ஒன்று இருக்கு, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா விவோ வந்து கட்டியாகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு வாட்டி ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி ஸ்பான்சராக இருந்தாங்க இந்தியாவுக்கு. அப்போ 5 வருஷம் கான்ட்ராக்ட், அதில் வந்து லாஸ்ட் 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பைஜூஸுக்கு வந்து அப்படியே ரைட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபீன்னு ஒன்று கட்டினாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவோ வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர் ஃபீன்னு வந்து கட்டணும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாடா 670 கோடி மட்டும் இல்லாமல் விவோவும் வந்து மேலே ஒரு 450 கோடி கட்டணும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐக்கு 150 கோடி வந்து ப்ராஃபிட் நண்பா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, இதனால் நாங்கள் ஐபிஎல்ன்றது மிகப்பெரிய ஒரு லீக்கு, இன்னும் வேறு லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு நான் சொன்னது வந்து கொஞ்சம் குழம்பமாக இருக்கும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரியும் நண்பா. அடுத்து என்னென்னா பேசியிருக்காங்க அந்த ஐபிஎல் கவர்னிங் கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் டேட்டு மாற்றுறாங்களா இல்லை பெங்களூர்லேருந்து வேறு வெளியும் போகிறாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்களா, அவங்க என்ன திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க 12-13 நடக்குங்கயா. அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு 12-13 நடக்கும், ஐபிஎல் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, ஆக்ஷனு 12-13 நடத்திடுறோம், பெங்களூரில் தான் நடத்துகிற மாதிரி பிளானு அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. 2 டீம் 10 டீம் ஆடுது, சிவிசி கேப்டன் பிரச்சனை முடிஞ்சிச்சு, ஜான்வரி 31 வரையும் டைம் தரும் உங்களுக்கு டிராஃப்ட் பிக்கு, நீ யாரை வேணாலும் 3 பிளேயர் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டல் மேட்ச் இவன் மகாராஷ்டிராவே நடத்தலாம் அப்படின்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, ப்ரோ யூஏஇக்கு போயிடுவாங்களா இந்த 2022 ஐபிஎல், அதாவது 2022 டாடா ஐபிஎல் இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 நடக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஏக்கு போகிற மாதிரி பிளான் இல்லைங்க, இந்தியாவில் தான் 99% நடத்த போகிறோம். மேபி சிச்சுவேஷன் ரொம்ப வஸ்ட்டாக இருக்க சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யோசிக்கலாம், இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடத்துகிற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கவுனிங் கவுன்சிலில் வந்து பேசியிருக்காங்க. அடுத்த அப்டேட்டுக்கு போவோம், எவ்வளோ நேரம் தான் இதே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்குது. நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன், புரியலனா ஒரு வாட்டி பாருங்கள் நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிமேஷன்லாம் சொன்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சோர்ஸ்லேருந்து
வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து சொல்லல, டாடா மோட்டார் சிவலைக்கு தான் வாங்கினாங்க, அவளுக்கு தான் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் தான். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா வாஷிங்டன் சுந்தரை பத்தின ஒரு அப்டேட் தாங்க. அதாவது இந்தியா விஷய சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஎஸ் ஸ்குவாட்ல வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து இடம் கிடைச்சது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேப்புக்கு அப்புறம் ஒரு ஃபார்முக்கு வந்தாரு, டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாம் விளையாடி மறுபடியும் அந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அவர் விட்டு கை நழுவி போயிடுச்சு. காரணம் என்ன பாத்தீங்கன்னா அவர் COVID-19 பாசிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ரொம்பவே பாவங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்ப்போம். அதாவது மிச்சல் ஸ்டார்க், அதாவது ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் 2022 ஐபிஎல்ல கண்டிப்பா வந்து விளையாட போறாரு அப்படின்ற நியூஸை வந்து பாத்தீங்கன்னா அவரே சொல்லிட்டாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவரை யார் வேணாலும் டார்கெட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வீடியோ போட கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சவொடனே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பா.